ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் மொச்ச பயிறு குழம்பு செய்ய போறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் பெங்களூர் ஸ்டைலில் நான் செய்ய போறேன். இங்கே பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி வந்து இந்த குழம்பு வந்து செய்வாங்க. இதை வந்து அவரைக்கான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து இதை மொச்ச பயிறுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 hours வந்து இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பருப்பு மட்டும் வச்சு நம்ம குழம்பு செய்யணும். ஃபர்ஸ்ட் இதை நான் ஊற வச்சு வெறும் பருப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த மொச்சப்பயிர் பார்த்தீங்கன்னா நான் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணலாம். குழம்புக்குள்ள மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கிறேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டுறக்கூடாது. நம்மளுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கிராம்பு கார அடிக்கும். ஸோ அதனால 2 இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. பட்டை வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துக்கலாம். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கணும். ஸோ நான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு நல்ல பெரிய சைஸ் இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால லைட்டாக வந்து இது ஃப்ரை ஆனால் போகும். இப்போ நான் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பட் மிளகாத்தூள் போட்டால் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து வேற மாதிரி போயிடும். பச்சை மிளகாவோட காரத்தில் சமைக்கிறப்ப தான் இந்த மொச்சப்பயிரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கையளவு நான் போடுறேன். நெக்ஸ்ட் இது கூடவே வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். போதும், இது ஆறுனோட நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நான் வந்து அரைச்சிட்டு தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொரகொரன்னா அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மொச்சப்பயிரை வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து சூடானதும் நான் வந்து இந்த மொச்சப்பயிரை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து பச்சை மொச்சப்பயிர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் அடிக்கும், அதனால இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற முடிக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். எனக்கு பெங்களூர்ல வந்து இந்த பச்சை மொச்சப்பயிர் அடிக்கடி கிடைக்குங்க, எல்லா சீசன்லயுமே எனக்கு இது கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல வந்து இது ரொம்ப ரேரா தான் இது கிடைக்கும், பொங்கல் டைம்ல வந்து இது கிடைக்கும். எனக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, இதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இதை விசில்ல வைக்கணும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீனாக தான் இருக்கும்,
லைட் க்ரீனாக இருக்கும். ஏன்னா இவங்க சிக்கன் மட்டன்லாம் செய்கிறப்ப இந்த பயிர் வந்து அவங்க சேர்த்துப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான் சிக்கனோட சேர்த்து இதை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம அந்த அதில் வந்து தண்ணி ஊற்றி இதில் நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த குழம்புக்கு இன்னும் சால்ட் சேர்க்கல, நான் இப்போ இது கூட சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து விசில்ல வைக்க போறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு விசில் தான் வைக்கணும். ரொம்ப ரெண்டு விசில்லாம் வச்சிங்கன்னா உடனே ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ ஒரு விசில் வச்சுட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து இந்த பருப்பு வெந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப அது குழையாமலும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டா போது கடுகு போட்டு தான் தாளிக்கணும். கடுகு வெடிக்கிட்ட நான் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன். வந்து குழம்பு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் சாப்பிட்றப்ப ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்ணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.